டியர் வியூவர்ஸ், விஜயஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. குமாரவர்மா, காலம் ஒவ்வொரு கோழைக்கும் வீரனாக ஒரு கணம் கொடுக்கும், அந்த கணம் இது. இது வந்து பாகுபலி குமாரவர்மன் கிட்ட ஒரு பேசுகிற டைலாக், அது ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில். அதுக்கப்புறம் குமாரவர்மன் அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் எப்படி வீரனாக மாறுகிறார் என்பது எல்லாமே ஹிஸ்ட்ரி நம்ம அந்த படத்தில் பார்த்தோம். அதாவது பாகுபலி அந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பாகுபலி வந்து ஒரு மிகப்பெரிய வீரனாக சித்தரிக்கப்பட்ட நிறைய காட்சிகள் இருந்தாலும், இது வந்து இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் பாகுபலி. அதாவது தன்னை எட்டியும் மிதித்தவனும் கூட அவனையும் அரவணைத்து அவனுக்குள்ளும் ஒரு வீர உணர்வை வந்து ஒரு புகுத்தி அவனையும் வந்து வீரனாக்கிய ஒரு அனதர் சைட் ஆஃப் பாகுபலி. ஈவன் அந்த பாகுபலி கேரக்டர் வந்து மேக்னிஃபை பண்ணுறதுக்கே இந்த குமாரவர்மன் சப்போர்ட்டிவ் கேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி புரிந்திருக்கும். அந்த படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். எதுக்காக அதை பத்தி பேசணும்னா, அந்த ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லணும், தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி நம்ம பார்ப்போம். அதாவது அந்த ஒரு செகண்ட் தான் எல்லாத்தையுமே காரணம். அதாவது ஒரு ஒரு கணம்னு சொல்றோம் சான்ஸ்கிரிட்ல, ஒரு கணம்னு சொல்லுவோம், ஒரு நொடின்னு சொல்லலாம். அந்த அந்த ஒரு அந்த ஒரு நொடி அந்த ஒரு கணம் தான் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றி போடுது, நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து புரட்டி போடுகிறது. உதாரணத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது தோற்பவன் ஜெயிப்போதும், ஜெயிப்பவன் தோற்போதும், இல்லை வந்து ஒரு ஒரு புகைப்பிடிப்பவன் வந்து புகையை விட வேண்டும் என்று நினைத்து மாறுவதும், இல்லை புகையே பிடிக்காமல் புகையை தொடுவோம், மதுவாக இருந்தவன் மதுவை தொடுவதும், மதுவை விட்டவன் மதுவை தொடுவதும், மதுவே தெரியாதவன் மதுவை நாடுவதும், மதுவை தேடுவதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது ஆத்திகன் நாத்திகனாக மாறுறது, நாத்திகன் ஆத்திகனாக மாறுறது, இது எல்லாமே இந்த மாற்றங்கள் ஏற்படுது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு செகண்ட் தான் காரணம். இன்னொரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் பேசணும் அப்படின்னா, அது வந்து காலம் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கறதில்ல, நம் கையில் தானே இருக்குது. அது ஒரு செகண்ட்ல ஒரு சில பேர் டிசைட் பண்ணுவாங்க, நாளிலேருந்து நான் இப்படி தான் அப்படின்னு, இல்ல அடுத்த நொடி அடுத்த கணம் அடுத்த கணத்துலேருந்து நான் இப்படி தான் டிசைட் பண்ணி அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த ஒரு செகண்ட் வந்து அது வெளியிலேருந்து வர, இட்ஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இட்ஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், இட்ஸ் வித்இன், இட்ஸ் இன்டர்னல் ஃபோர்ஸ் சொல்லணும், நம்ம தான் டிசைட் பண்றோம். அதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் கூட சொல்லலாம். அதாவது ஒரு நிறைய கதைகளில் சொல்றோம், அதாவது ஒரு ஒரு மிருகமோ ஒரு கொடிய மிருகமோ ஒரு அதோ வந்து பயங்கரமா ஒரு ஆளை தடுத்துட்டே போகுது, கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா 10-15 நிமிஷம் ஓடுறோம், அவனால தப்பிக்கவே முடியலன்னும் போது திரும்பி கூட அந்த நேரம் இல்லை, அந்த ஒரு செகண்ட்ல வந்து தனக்கு முன்னாடி அந்த 10 அடி காம்பவுண்ட் கூட தெரியாது, அதை தாண்டி குதிச்சு ஓடுற அளவுக்கு அந்த ஆற்றல் வரும், அந்த ஒரு நொடியில் டிசைட் பண்ணுறான், இனிமேல் எனக்கு பிட்டஸ் ஆஃப் த சர்வைவல் மாதிரி, எனக்கு தப்பி பெரிய வழி இல்லை, நான் எதிர்க்கிற இந்த 10 அடி காம்பவுண்ட் தாண்டி அந்த பக்கம் குதிச்சா தான் என்னால் ஓட முடியும், அந்த ஒரு செகண்ட்ல டிசைட் பண்ணி தான் அவனும் வீரனாக மாறுறான். அதாவது அந்த ஒரு செகண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு, இட்ஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அது வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கு, அதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த ஒரு நொடி எது, அந்த கரெக்டான நொடியை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுதான் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கில். அது மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் சொல்லலாம், மேனேஜ்மெண்ட் விஷன் சொல்லலாம், மேனேஜ்மெண்ட்டோட வியூலாம் சொல்லலாம், ஆனால் இது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில். அது அந்த எந்த செகண்ட்றதை டிசைட் பண்ணும், அது கரெக்டான முடிவு வந்து அது எடுப்பது நம்ம கையில் தான் இருக்கிறது. அதுக்காக அதை பற்றி பேசணும், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் செகண்ட் அண்ட் விச் இஸ் கோயிங் டு பி அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செகண்ட், அதுதான் வந்து நம்ம முடிவு பண்ணணும். அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் செகண்ட் ஷுட் பி இன் தி பாசிட்டிவ் சைடு, இது ஒரு கரெக்டான, அதாவது நாளிலேருந்து அடுத்த செகண்ட்லேருந்து அப்படி மாறிட்டு அப்படின்னா அந்த மாறிட்டப்பறம் அதை ஸ்டிக் ஆன் பண்ணணும், அதுதான் பர்சீவரன்ஸ். ஆக்சுவலாக ஸ்டிக் ஆன் பண்ணி அதை வந்து பர்சீவ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அதை ஜெயிக்கிற வரைக்கும் அதை விடாது, அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் அதை பண்ணக்கூடிய அந்த இது வந்து தட்ஸ் கோயிங் டு பி தி மேஜர் பார்ட் ஆஃப் இட். ஒரு முடிவு எடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த முடிவை எடுத்து அதை ஃபாலோ பண்ணி அதை பர்சீவ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அது ஜெயிக்கும் வரை அந்த இதில் வந்து விடாப்படியாக நின்று அதை வெற்றி காண்பது தான் வந்து நம்மளுடைய கையில் இருக்கு. ஸோ அது காலம்ன்றது ஒரு கான்செப்ட், அந்த காலமே நம்ம தான் முடிவு பண்ணுறோம்னு சொல்லுவார். அது பாகுபலி சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இருக்கட்டும், அது பழைய கதையாக இருக்கட்டும், அந்த பழைய கதையிலிருந்து ஒரு புதிய கதையை நம்ம எடுத்துப்போம், அது ஓல்டு வைன் ஃப்ரம் நியூ பாட்டில் அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி அது இட்ஸ் லெட் இட் பி அன் ஓல்டு வைன் அண்ட் ஓல்ட் பாட்டில், அதில் நம்ம ஒயின் எடுக்காம அதில் இருக்கிற அந்த சாரம் அந்த ரசம் அந்த திராட்சை அதை மட்டும் எடுத்து நல்ல விஷயங்கள் எடுத்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் செகண்டில் வந்து லெட்டஸ் டிசைட் வாட் இஸ் கோயிங் டு பி அவர் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் செகண்ட். அந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் செகண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷுட் ஹேப்பன் இன் அ பாசிட்டிவ் வே. அதுதான் நாம் அந்த பாகுபலி டயலாக்லேருந்து கற்றுக்கொண்ட பாடம். தொடர்ந்து நல்ல விஷயங்களை பேசுவோம். நன்றி.